ஜோய்சலாட் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே போஜன பந்து இருக்கும்போது ஒருவள் பரிமள தைலத்தை, விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து அந்த பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது சிலர் முறுமுறுக்கிறாங்க, இந்த காசை எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறா பாரு, இதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு பிரதியுத்தரமாக அவர்களை நோக்கி சொன்ன வார்த்தை, அவளை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிற வார்த்தை தான், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மால் கர்த்தருக்கென்று என்ன செய்ய முடியும் என்பதை கர்த்தர் எதிர்பார்த்து கவனிக்கிறார். என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாததை கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. இவள் ஆசையாய் சேர்த்து வைத்தது, காத்து வைத்தது, இதையெல்லாம் அவருக்கென்று, அவருக்கென்று. அவள் திறந்து அந்த பரணியை திறந்து ஊற்றவில்லை. திறந்து ஊற்றினால் கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி எடுத்திருக்கலாம், அப்படி அல்ல. இது மொத்தத்தையும் கொடுக்க விரும்பினாள். கொடுக்க விரும்பினவள் என்ன செய்தாள், அந்த பரணியை உடைத்து விட்டாள். உடைத்தால் அதற்குள்ளே ஒன்றும் இருக்காது அல்லவா, மொத்தமாக விழுந்து விடுவோம் அல்லவா. அவளுடைய மேக்சிமம், அவளால் எவ்வளவு முடியுமோ அதை அவருக்கென்று செய்தபோது கர்த்தர் அவளுக்காக பேச ஆரம்பித்தார். அவளுக்காக பேசினது மாத்திரமல்ல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்கிறார். பிரியமானவர்களை கவனிச்சிங்களா, இந்த வார்த்தை எங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக. அப்படி என்றால் நான் கர்த்தருக்கென்று என்னால் இயன்றதை, என்னுடைய மேக்சிமம் நான் செய்யும் போது, செயல்படும் போது கர்த்தர் இணைந்த வார்த்தையோடு இணைக்கிறார். இது எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய பாக்கியம். வானம் பூமியும் ஒழிந்தாலும் இந்த வார்த்தை ஒழியாது. அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கென்று செய்கிற காரியம் பரலோகத்தில் எப்பொழுதும் நினைவு கூறப்படும். கர்த்தர் வரும்போது அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் தருவார். ஆண்டவருக்கு நீ என்ன செய்ய முடியும், அதை மேக்சிமம் பண்ணுங்க, முழுமையாக பண்ணுங்க. பாதி மனதோடோ அரை குறையாக அப்படி அல்ல, முழுமையாக. நம்மை விட நிறைய செய்கிறவங்க இருக்கட்டும், நிறைய செயல்படுறவங்க இருக்கட்டும், கர்த்தர் அப்படி கம்பேர் பண்ணுகிறவர் அல்ல. செய்கிற நாம் உண்மையாய் நம்முடைய மேக்சிமம் செய்கிறோமா, செயல்படுகிறோமா? கர்த்தருக்கென்று இவள் செய்ததை பார்த்தீங்களா, ஒரு பரணியில் தைலத்தை கொண்டு வந்து உடைத்து ஒட்டுகிறாள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நாமத்து நிமித்தம் நீ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்கேற்ற பலனை அடையாமல் போவதில்லை. என்றதை கர்த்தருக்கென்றும் தேவ ராஜ்யத்துக்கென்றும் செய்யுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் என்றென்றும் உங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பார்.